வெல்கம் டு நந்தனாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் ரெசிபியா? அதாவது கடல உருண்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் நம்ம நினச்சோடனே டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கூட ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு கல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கப்பில் ஆஃப் கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம இவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறதில்ல, பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கல்லையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்ல பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், நல்ல பவுட்ராக பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது போல சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடராகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஆஃப் கப் அளவு உருக்குன நெய் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, எச்சாயிரும் நெய்ய வந்தால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பிணைஞ்சிட்டுக்கலாம். வரமாவே ஸோ இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை வரமாவே இல்லாமல் பிசையணும். அதனால் சுற்றி முற்றி எல்லாத்தையும் ஒரே ஒரு இடத்துல வச்சு பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உரமாகவே இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் உருண்டை பிடிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவள் தான் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போல ஒரு இன்க்ரீஸ்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு பார்த்தா அது வரைக்கும் பாய்.